ஹாய் ஹலோ வணக்கம் நான் கணபதி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாளைக்கு எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது ஒன்றுமே பிரச்சனை இல்லை உங்கள் எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் நிச்சயமாக ஞாபகம் வச்சுக்கோங்க நல்ல கான்ஃபிடண்டோட போங்க ஏன்னா நம்ம டேப் சென்ட்ரல் சேனல்லேருந்து ஒரு முப்பத்தி ஒரு நாளைக்கான ரீசனிங் சீரியஸ் போட்டிருந்தோம் அடுத்து மேக்ஸ் சீரியஸும் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டே தான் இருந்தோம் நம்மளால் முடிஞ்ச மேக்சிமம் எஃபோர்ட்டை நம்ம கொடுத்துருந்தோம் சரியா இந்த எஃபோர்ட்டை நீங்கள் பார்த்துட்டு போகிறீங்க உங்களால் நிச்சயமாக நிறைய விஷயங்கள் உங்களால் செய்ய முடியும் சரியா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எக்ஸாமுக்கு நல்லா நான் இவ்வளோ நாள் உழைச்சிருக்கேன் அதை நான் ப்ர பண்ண போகிறேன் அப்படிங்கிற தைரியத்தோடு மட்டும் போங்க வேற எந்த சிந்தனையும் வேண்டாம் நிச்சயமாக உங்களால் ஜெயிக்க முடியும் கட் ஆஃப் வந்து கம்மியாக தான் இருக்க போது கொஞ்சம் ஒரு நிறைய கொஷின் அட்டன் பண்ணதுக்கு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ஐம்பது கொஷினுக்கு மேலே கண்டிப்பாக அட்டன் பண்ண பாருங்கள் ஐம்பது கொஸ்டின் கீழே அட்டன் பண்ண வேண்டாம் சரியா கொஞ்சம் அதிகமாகவே அட்டன் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா கட் ஆஃப் இப்போ வரைக்கும் பாயிண்ட் டூ தான் இருக்குது எந்த மாற்றமும் அவங்க செய்யலை இதுக்கு மேல மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு குறைவு அதனால தைரியமா அட்டன் பண்ணுங்க நிச்சயமா நீங்க ஜெயிக்கலாம் ஹால் டிக்கெட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்க போயிடுங்க சரியா கரெக்டாக ரிப்போர்ட்டிங் டைம் எப்போ என்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க சரியா அதுக்கு முன்னாடியே போயிடுங்க ஒரு நிமிஷம் நீங்க தாமதமா போனா கூட உங்களை விட மாட்டாங்க ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஜுவல்ஸ் எதுவுமே அலவுடு கிடையாது அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க கொலுசு போட்டிருக்கேன் மெட்டி போட்டிருக்கேன் தங்க மோதிரம் போட்டிருக்கேன் எதுவுமே அலவுடு கிடையாது ஸோ கேர்ள்ஸ் பாய்ஸ் மெட்டல் ஐட்டம்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க கேர்ள்ஸாக இருந்தால் ஃப்ரீ ஹேர்ல கூட போக சொல்லுவாங்க சம்டைம்ஸ் ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாத்துக்கும் தயா தயாராக போங்க பார்த்து ஜாக்கிரதையா எழுதிட்டு எல்லாரும் வெற்றி ஒரு நல்லா எழுதுனேன் அப்படிங்கிற செய்தியை சொல்லுங்க ரைட் வாங்க கிளாஸ்க்குள்ள போயிடலாம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மென்சூரேஷன் டாபிக் பார்க்க போறோம் இதுவும் எஸ்எஸ்சி ஜிடியில் உள்ள விஷயம்தான் இதை வந்து அட் அப்கமிங்ல இன்னும் எக்ஸாம் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க கிளாஸுக்குள்ள போயிடலாம் இன்னைக்கு நீங்க கிளாஸுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கண செவ்வகமும் கனசதுரத்துல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸை மட்டும் தெரிஞ்சுட்டு போகலாம் ஃபர்ஸ்ட் மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன பாருங்க கணச்சவ்வகம் அப்படிங்கும்போது கியூபாய்டு அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க கியூபாய்டினுடைய டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் எல் பி என்ன சார் அப்படின்னா எல் ஃபார் லென்த்து பி ஃபார் பிரெத்து ஹச் ஃபார் ஹைட்டு ஓகேவா நீளம் அகலம் உயரம் இதை தான் சொல்லுவோம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளை மூளைவிட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் த்ரீ ஏ சரியா ரூட் த்ரீ ஏ சதுரம்னா இங்கிலீஷில் கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க கியூபுனுடைய டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் த்ரீ ஏ ஓகே அடுத்து கண செவ்வகத்துடைய கன அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் அதாவது கியூபாயினுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எல் பி ஹெச் ஓகே கணசதனத்தினுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏ க்யூப் அப்படிங்கிறது தான் சரியான ஃபார்முலா சரியா ஏ க்யூப்னா என்ன இருக்குன்னா ஏ இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ அவ்வளோதான் சரியா இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க க்யூப் க்யூபினுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகே இப்போ இதை வச்சு அப்படியே கணக்குள்ள போயிடலாம் ஓகே சரி ஃபஸ்ட்டு பாருங்க பத்து மீட்டர் நீளம் ஆறு மீட்டர் அகலம் எட்டு மீட்டர் உயரம் கொண்ட ஒரு கனச்செவ்வக அறையில் மிக அதிகபட்சமாக வைக்கக்கூடிய கம்பியின் நீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்த மேக்ஸிமம் லென்த் ஆஃப் இட் தட் கேன் பி கெப்டின் எ கியூபாய்டேல் ரூம் ஆஃப் லென்த் டென் மீட்டர் ஆ சிக்ஸ் மீட்டர் அண்ட் ஹைட் எயிட் மீட்டர் இஸ் அப்படின்னு தான் சொல்லி கேட்டிருக்கிறாங்க நமக்கு சொல்லிட்டாங்க ரூம் வந்து ஒரு ரூம்னாலே கியூபாய்டு சைஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க லென்த்து பெர்த்து ஹச்சின்னு கொடுத்துட்டாங்க நல்லா கேட்டுங்க ஒரு கியூபாய்டுல ஒரு மிகப்பெரிய ராடு வைக்க முடியும் அப்படின்னா ஒரு நீளமான ராடு எங்க வைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா டைகனல்ல தான் வைக்க முடியும் கியூபாய்டு ஆகட்டும் கியூப் ஆகட்டும் ரெண்டுத்திலையும் சரியா கனச்சதரம் ஆகட்டும் கணச்செவ்வகம் ஆகட்டும் இந்த இதுல தான் மிகப்பெரிய ஒரு ராடே வைக்க முடியும் சரியா அதனால இதை பார்த்துலாம் யோசிச்சிடாதீங்க அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மூளை விட்டத்தினுடைய மூளை விட்டம் என்ன லென்த் இருக்கோ அந்த சைஸுக்கு தானே ராடு வைக்க முடியும் அப்போ விட்டம் தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மூளை விட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ரூட் ஆஃப் என்ன தெரியும் ஃபார்முலா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் சரியா எல் ஒரு நிமிஷம் எல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் எல் பிஹெச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு சாரி பத்து ஆறு எட்டு அப்போ அதை ஸ்கொயர் பண்ணி போட்டுருங்க பத்தை ஸ்கொயர் பண்ணா நூறு ஆர்எஸ் ஸ்கொயர் பண்ணால் முப்பத்தி ஆறு அடுத்து எட்ட ஸ்கொயர் பண்ணால் அறுபத்தி நாலு சரியா அறுபத்தி நாலு அப்போ இதை கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு ப்ளஸ் முப்பத்தாறு ப்ளஸ் அறுபத்தி நாலுன்னா ரூட் ஆஃப் இரநூறு இந்த ஆன்சர் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க இந்த ஆன்சர் இல்லை அப்போ என்னென்னு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை ரூட்லேருந்து வெளியில் எடுத்திருக்காங்க சரியா இதை எப்படி பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை சுலபம் தான் நூறு பெருக்கல் ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ தான் நூறு பெருக்கல் ரெண்டு இப்போ நூறுக்கு ரூட் எடுத்திங்கன்னா பத்து பத்து ரூட் ரெண்டு இதுதான் ஆன்சர் அவ்வளவுதான் வேற எதுவுமே பண்ணல சுலபமான விஷயம் ஓகே அப்ப பத்து ரூட் ரெண்டு தான் சரியான ஆன்சர் ஓகே இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கும் முடியும் போதும் உங்களுக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் சமூகம் வச்சிருப்பேன் ஸோ அதனால ஹோம்ஒர்க்கையும் நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரியா என்ன செஞ்சிருக்கோம் முதல்ல நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு கன சதுரம் ஆகட்டும் கண செவ்வகம் ஆகட்டும் அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மூளை விட்டத்துலதான் மிகப்பெரிய லென்த்துனுடைய ராடு வைக்க முடியும் அப்போ விட்ட என்ன லென்த்தோ அதுதான் அந்த ராடோட லென்த்து அவன் மூ கண செவ்வகத்தனுடைய மூளைவிட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் ஹச் ஸ்கொயர் அதில் போட்டு நான் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன் அவ்வளோதான் இப்போ இதே மாதிரி மாடலில் உங்களுக்கு ஒரு சம் வச்சிருக்கிறேன் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பத்து மீட்டர் பெருக்கல் பத்து மீட்டர் பெருக்கல் அஞ்சு மீட்டர் அளவுகள் கொண்ட ஒரு அறையில் வைக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பியின் நீளம் என்ன அதே தான் கண செவ்வகம் தான் கன செவ்வகத்தினுடைய டயகனல் என்ன தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகே அடுத்த மூணா மூணாவது கணக்கு என்ன பார்த்தீங்கன்னா கனசதுரத்துல கன ஒரு கனசதுரத்தின் மிகப்பெரிய விட்டம் ரூட் ஆஃப் நானூற்றி முப்பத்தி ரெண்டு சென்டிமீட்டராக இருந்தால் அதன் கன அளவு என்ன அப்படின்னு தான் கேக்குறாங்க ரைட்டா இங்க வந்து என்ன கொடுத்துட்டாங்க இதுக்கு முன்னாடி கணக்குல நம்ம விட்டம் கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு சொச்சு இங்க விட்டம் கொடுத்துட்டு கன அளவு கேக்குறாங்க சரியா அப்போ என்னது கனசதுரம் கனசதுரம்னா என்ன சார் கியூபு அப்படின்னு சொல்லி தெளிவா தெரியும் நமக்கு கியூபுன்னு தெரியும் அப்போ கியூபனுடைய என்ன மூளைவிட்டம் என்ன கனசதுரத்தினுடைய மூளைவிட்டத்துக்கான ஆன்சர் கொடுத்துட்டாங்க ரைட்டா அப்போ நார்மலா கணசதுரத்தினுடைய மூளைவிட்டம் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் தான் படிச்சிருந்தோம் ரூட் த்ரீ பெருக்கல் ஏ சீக்வல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் கொடுத்துட்டாங்க ரூட் ஆஃப் நானூத்தி முப்பத்தி ரெண்டு சரி இதே ஃபார்மெட்ல இது இருக்கிற மாதிரி மாத்தணும் அது எப்படி சார் மாத்தணும் அப்படின்னா சிம்பிளா மாத்திரலாம் இங்க என்னது ரூட் த்ரீ பெருக்கல் ஏன் இருக்கா

ஏ பன்னெண்டு கண்டுபிடிச்சிட்டிங்க ஏ கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு தான் எளிமையாச்சே இதுக்கு மேலே ஏ கியூப் கண்டுபிடிக்கிறது சுலபம் ஸோ ஏ கியூப்ஸ் ஈக்வல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூ ஏ க்யூப் எதுக்கு சார் கண்டுபிடிக்கிறீங்க கனசதுரத்தினுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கியூப் சரியா ஏ கியூப் கணசதுரத்தினுடைய வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ கியூப் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் ஏ கியூப் அப்போ ஏ ஏ சீக்குவல்டு பன்னெண்டு சரியா அப்போ ஏ கியூப் சீக்கல்டு என்ன சார் ஏ க்யூப்னா என்னன்னா பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு பெருக்கல் பன்னெண்டு அதாவது பன்னெண்டை மூணு முறை பெருக்கணும் ஓகேவா ஸோ பன்னெண்டு க்யூப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு அவ்வளோதான் சுலபமான விஷயந்தான் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஓகே இந்த இடத்துல என்ன சார் பண்ணீங்க அப்படின்னா சுலபமாக நம்ம செஞ்சுருக்குறோம் என்ன பண்ணோம் அப்படின்னா மூளை விட்டம் கொடுத்துட்டாங்க மூளை விட்டம் கொடு தேவை இல்லாமல் கொடுக்க மாட்டாங்கல்ல

ஒரு கணசதுரத்தினுடைய மிகப்பெரிய மூளைவிட்டம் சிக்ஸ் ரூட் த்ரீ சென்டிமீட்டராக இருந்தால் அதன் கன அளவு என்ன அப்படின்னு சொல்லிட்டாங்க இங்கேயும் என்னன்னு பாத்தீங்கன்னா சிம்பிளான விஷயம் தான் அதே தான் ஒரு கணசதுரம் ஒரு கியூபு ஒரு கியூபுனுடைய ட டயகனல் என்னன்னு கொடுத்துட்டாங்க சரியா ஒரு மூலைவிட்டம் என்னன்னு கொடுத்துட்டாங்க சிக்ஸ் ரூட் த்ரீ சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க சோ இதுதான் ஓகே இது சிம்பிளான விஷயம் தான் சிக்ஸ் ரூட் த்ரீ சென்டிமீட்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க ரைட்டா அப்போ இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க ஓகேவா எப்படிங்கிறதும் பார்த்துக்கலாம் என்னன்னு பாருங்க டயகனல் கொடுத்துட்டாங்க கியூபனுடைய டயகனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ரூட் த்ரீ இன்ட்டு ஏ சரியா இங்கேயும் அதே மாதிரி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆமாம் அதே மாதிரி தான் இருக்கு சிக்ஸ் ரூட் த்ரீனாலும் ரூட் த்ரீ சிக்ஸ்னாலும் ஒன்று தான் சரியா ரெண்டும் சேம் தான் அப்போ ஏசிவல் டு என்ன ஆயிருக்கும் சிக்ஸ்னு தெரிஞ்சிருக்கும் சரியா சிம்பிளா அதே மாதிரி தான் இருக்குது அப்போ ஏசிவல் டு சிக்ஸு இனிமேல் கனசதரத்தினுடைய ஃபார்முலாவை நீங்கள் வால்யூம்கான கன அளவுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணி கன அளவுக்கான ஃபார்முலா என்னது ஏ க்யூப் ஏ க்யூபுக்கான ஃபார்முலாவை அப்ளை பண்ணி நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் சரியா என்ன ஆன்சர் வரும் ஆர் க்யூப் என்னங்கிறத மட்டும் ஆன்சரை சொல்லுங்கள் ஓகே சிம்பிளான விஷயந்தான் ரைட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடத்தலான்னு தான் நினச்சேன் ஆனால் எனக்கு வந்து இந்த லாஸ்ட் நேரத்தில் ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி இருக்குது எனக்கு வந்து இந்த சீரியஸ் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம இதோட முடிச்சுக்கிடலாம் அப்படி இல்லை எனக்கு பேலன்ஸ் பெண்டிங் இன்னும் நாட்கள் இருக்குது எனக்கு கொஞ்சம் நடத்தினீங்கன்னா பேலன்ஸ் கூடிய ஒரு ரெண்டு மூணு டாபிக் இருக்குது இதை நடத்துனீங்கன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம அதுக்கு தகுந்தாப்புல பண்ணிக்கலாம் ரைட் நாளை மிஞ்சி போனால் நான் நீங்கள் இன்னும் ஒரு டாபிக் வேணா நான் நடத்துகிறேன் ஓகேங்களா இந்த ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை பொறுத்து நான் நடத்துறேன் ஓகே ரைட் மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ்மெண்ட் சைஏஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள் மறக்காம டேப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ